ஆசிய விளையாட்டில் ஆடவர் கபடியில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக இந்தியா தனது 28வது தங்கப்பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிய விளையாட்டு ஆண்கள் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறது. ஆண்கள் கபடி இறுதிப் போட்டியானது சில நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நடுவரினுடைய தீர்ப்பு குறித்து இரண்டு அணிகளும் மாறி மாறி எதிர்கருத்து தெரிவித்து வந்த காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்து வருகிறார்கள். 100 பதக்கங்களையும் கடந்து இந்திய அணி பதக்க வேட்டை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தனது 28வது தங்கப்பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறது இந்திய அணி. விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் ஈரானை இந்திய அணி வீழ்த்தியிருக்கிறது. 33-29 என்ற புள்ளிகள் கணக்கில் ஈரானை இந்தியா வென்று தங்கப்பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணி 28 தங்கம், 35 வெள்ளி, 40 வெண்கலம் என மொத்தம் 103 பதக்கங்களை பெற்றிருக்கிறது. சென்ற வருடம் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 70 பதக்கங்களை வென்றிருந்தது இந்திய அணி. இந்த முறை 100 பதக்கங்களை கடக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருந்த நிலையில் அதை எட்டியிருக்கிறது இந்திய அணி. 28 தங்கம், 35 வெள்ளி, 40 வெண்கலம் என 103 பதக்கங்களை வென்று கடந்து கொண்டிருக்கிறது இந்திய அணி. தற்பொழுது 28வது பதக்கத்தை நிறைவு செய்திருக்கிறது இந்திய அணி. ஆசிய விளையாட்டு ஆண்கள் கபடி போட்டியில் 28வது தங்கத்தை வென்றுள்ளது. இறுதிப் போட்டியில் ஈரான் அணியை 33-29 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்றுள்ளது. சுமார் அரை மணி நேரமாக போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. போட்டியினுடைய கடைசி 2 நிமிடங்கள் விளையாடப்படாமல் இருந்தபொழுது நடுவர்கள் முடிவில் குழப்பம் இருப்பதாக கூறப்பட்டது. இரண்டு அணியினரும் நடுவரினுடைய முடிவிற்கு எதிர்கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்திய அணி தங்கம் வென்றிருக்கிறது.